யூ ஸோ மச் ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ரெக்கார்ட் வந்து எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. பிகாஸ் எல்லா லைஃப்லையுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு இருப்போம், அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த அவார்டு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் கிவிங் மீ திஸ் அவார்டு. அண்ட் உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் போய் படம் பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் எல்லாருக்கும் என்னோட எனக்கு கை கொடுத்த எல்லாருக்கும், என் படத்தை போய் பார்த்த எல்லாருக்கும், அண்ட் பிகினிங்லேருந்து படம் டீச்சர்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 20 படம் கொடுத்த பார்த்திபன் சார் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அது மூலியமாக எனக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷனும் ரொம்ப பெரிய பெரிய ரெக்கக்னேஷன் கிடைச்சது. நெக்ஸ்ட் லெவலுக்கு எனக்கு யூடியூப்ல நான் பவர் டீச்சர் பண்ணதுக்கு கிடைச்சது ரொம்ப பெருசு, அதையே இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. ஸோ 20 அது சிங்கிள் ஷோட் படத்தில் நடிச்சு நிறைய நிறைய பெரிய ரெக்கக்னேஷன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, என் விஷஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொன்றும் எல்லா என்ன இது மட்டும் சொல்லிட்டேன்னா, எல்லாரும் பவர் டீச்சர் எப்படி அன்பா என்ன கூப்பிட்டு இருக்கீங்களோ, சின்ன பண்ணாலும் எப்படி என்ன அன்பா கூப்பிட்டு இருக்கீங்களோ, இப்போ இனிமேல் நான் பண்ண போற கேரக்டர்ஸோ படங்கள் எல்லாத்தையும் சரி, என்னோட மேக்சிமம் என்ன அந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணும் அந்த அவ்வளோ ஜஸ்டிஸ் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக மக்கள் மனசில் இடம் பெறுவேன் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நிறைய சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆஃப்டர் வெண்ணிலா கபடி குழு முதல் விருது இந்த மேடையில் தான் கிடைச்சது. தாஜ்மஹால் படத்துடைய பூஜை இதே மேடை தான். ஸோ க்ளோஸ் மை ஹார்ட் திஸ் மேடை. மார்கழி திங்கள் மனோ பிரதருக்கு ஃபஸ்ட்டு படம். நான் ஃபஸ்ட்டு டே சொன்னேன் இந்த படத்துக்கு உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்ட்டு, இன்றைக்கும் சொல்கிறேன் நிச்சயமாக அவருக்கு வந்து தேசிய விருது கிடைக்கும். ஒரு தமிழ் சினிமாவில் வந்து காதல் படுத்திவிடும் சுப்பிரமணியம் மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இந்த படம் இருக்கும். ஒரு இதுவரைக்கும் வந்து ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் வந்து இசைஞானி இளையராஜா சாரும் பாரதிராஜா சாரும் 31 பிறகு மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. நிச்சயம் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். ஷாம் செல்வன் என்னுடைய தம்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் ஹீரோவாக லான்ச் ஆகிறான், அது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த படத்தில் ரக்ஷனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். படம் 20 படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட். அதே மாதிரி ஸ்டுடியோ ஒன் கோல்டன் அவார்ட்ஸில் என்னுடைய முதல் படத்தோடைய ட்ரெய்லரை நான் ஸ்க்ரீன் பண்ணி உங்கள் முன்னாடி நான் காட்டுறது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல ஒரு காதல் கதை, ஒரு சின்ன சோஷியல் மெசேஜும் இருக்குது. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப குறுகிய நாளில் முடிச்சிருக்கோம், 25 நாங்கள் ஷூட்டிங் முடித்தோம் இந்த படத்தை. சுசீந்திரன் சார் இல்லைன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா கதை அவருடையது, எனக்கு கையில் கொடுக்கும்போது பக்காவே பிரித்து கொடுத்துட்டாரு. ஸோ அந்த கதையை நான் உருவாங்கும் போது எனக்கு வந்து டோட்டலாக விஷுவலாகவே அது செட் ஆனதுனால அவ்வளோ ஸ்பீடில் நாங்கள் படத்தை முடிச்சிருக்கோம். இளையராஜாப்பா சொல்லவே வேண்டாம், அருமையான 3 பாடல்கள் கொடுத்துருக்காரு, அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்பாவுடைய நடிப்பு அதுவும் சொல்ல வேண்டாம். இதில் ஒரு வித்தியாசமான பாரதிராஜா பார்ப்பீங்க, ஹீரோ வந்து ஷாம் செல்வன் முதல் படம். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் நடித்த ஒரு நடிகை மாதிரி இல்லை, நல்ல ஒரு சீசன்ட் ஆக்டர். இன்னொன்று இதில் லக்ஷான்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க, ரக்ஷனான்னு இன்னொருத்தவங்க, இந்த 3 படமும் ஏழ்நாளும் ஈஸி ஆக்கிட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஷாம். கண்டிப்பாக 20 இது தியேட்டரில் வருது, போய் படம் பாருங்கள். அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, பட் ரொம்ப அழுத்தி சொல்லாமல் மேலாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாடா இஸ் ஆல்வேஸ் அ வெரி இட்ஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் அ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஸோ அதுக்கு கிடைக்கிற எல்லா அவார்டும் எல்லா ரெக்கக்னிஷனும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐக்கன் அவார்ட்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் அவார்ட்.
to all my directors இது வரைக்கும் எனக்கு கொடுத்த நல்ல characters எல்லாம் கொடுத்த directorsக்கு டாடா கொடுத்த டாடா டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப thanks சொல்றேன் and very happy thanks to my family thanks to all of you that's it and நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப that's my luck அது எல்லாரோடையும் luck I think ஏதோ god blessing போல I got a good character that's it எஸ் பட் உண்மையாலுமே இப்ப வரக்கூடிய படங்கள்ல ஒரு அப்டேட் பார்க்கும்போது இந்த படத்துல இவங்க இருக்காங்க அந்த படத்துல இவங்க இருக்காங்க இந்த படத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு இப்போ அடுத்த உங்களுடைய செட் ஆஃப் பிலிம்ஸ் வந்து கேட்கணும் ரொம்ப ஆவலா இருக்கும் சோ உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா ஆக்சுவலி ஒண்ணுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணல கேக்குற ரூமர்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் நோ ஹவ் மச் இட்ஸ் ட்ரூ பட் அவங்க சைடுல இருந்து பண்ணுவாங்க சோ ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் எனக்கு சைடுல இருந்து பண்ணுவாங்க ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்டேட் கொடுக்கலாம் எங்களுக்கு இல்ல அதெல்லாம் சொன்னா பிச்சு பிச்சு சரி பட் ஹோப்லி குட் ஃபிலிம்ஸ் ஐ வாண்ட் டு பீ பார்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் எஸ் தேங்க் யூ சோ மச் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய விருதுகள் வாங்குங்க ரொம்ப முக்கியமா சீக்கிரமா பீச்ல நடிச்ச மாதிரி ஹீரோயினாவே தளபதியோட நடிக்கிறோட தளபதி ஃபேன்ஸ் ஆர்வமும் நாங்க விஷ் பண்ணிக்கிறோம் கடைசியா அவங்களுடைய ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க உடனே விசில் எல்லாம் போடுங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனீங்கன்னா வெரி ஹாப்பி நீங்க சொன்ன மாதிரி இவன் ஐ விஷிங் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஆல் சோ மச் இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அண்ட் ஃபார் ஆல் தி லவ் யூ ஆர் கிவிங் மீ வேர் எவர் ஐ கோ அண்ட் இந்த படத்துனால தான் இப்போ நான் இங்கே வரும்போது சென்னையில் இல்லை தமிழ்நாடு வரும்போது பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் மீ ஐம் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தேங்க்யூ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேட்டகாலிக்கு இவ்வளோ பெரிய அடையாளம் இந்த ஸ்டேஜில் கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுசீந்திரன் சாருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இல்லை பாரதி ராஜா சாருன்னா எனக்கு வருது உடனே அதே சேம் அந்த லுக்கில் தான் இருக்கிறனால பாரதி ராஜா சார் அவங்கள அப்படி தான் வருது ஸோ எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி அதுதான் ஒரு ஒரு வாழ்வியலை வந்து சொல்கிறது வந்து அது ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருந்தது பேட்டக்காளி வெப்சீரீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் நல்லபடியாக பண்ணது ரொம்ப ஹாப்பி ஹோல் டீம் இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக அந்த கதாபாத்திரங்கள் நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் உங்களை வந்து சேரணும் மக்கள் மனசை நீங்கள் கொள்ள அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கள் சார்பாக ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஐகானிக் அவார்ட் கிடைக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதுவும் நான் ரொம்ப நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்த இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் மூவிக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டீம்லேருந்து எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் அதுவும் இந்த அப்பா அம்மாவோட இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்பவே ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஃபீலிங் கொடுக்குது அண்ட் எனக்கு எல்லாமே என்கரேஜ் பண்ண டேரக்டர் அங்கிள்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ் அக்காஸ் அண்ணாஸ் எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் மூவி தான் நடிச்சிருந்தாலும் எல்லா மூவிக்கும் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இன்னும் வர எல்லா மூவிஸ்க்கும் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் எப்படி மாட்டிட்டு பார்த்தியா என் வேலையே இல்லையா குழு துணியில பாத்துட்டு இருக்கேன் பத்து நாள் எல்லாமே கிளியர் ஆயிரும் அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நன்றி தம்பி உட்கார்ந்திருக்காரு எனக்கு இந்த டீம் வந்து அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் நினைக்கிறேன் ரேச்சலாக இருக்கட்டும் எங்க கூட நடித்த மீதா மச்சான் மணிகண்டன் அப்புறம் எங்க டீம்ல இருந்த பாலாஜி சக்திவேல் சார் கேமராமேன் ஷான் ரோடன் எல்லாருமே இருந்தது வந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணதால
ஒரு படம் பண்றோம் ரொம்ப சீரியஸான வர்க் அது ஆக்சுவலி பட் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணதால எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரோ இல்ல நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்ற ஒரு பதட்டமோ எங்களுக்கு இல்ல நாங்க ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா எங்களுடைய டைரக்டர் அந்த ரைட்டிங்ல ரொம்ப தெளிவா இருந்ததால இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதுல நாங்க ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலி எங்க டைரக்டர் எங்களுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் தான் இதுக்கு காரணம் எல்லாருக்கும் வணக்கம் நவாக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Vinayak, all thanks. Neon Gala Studios and MRP Entertainments ke enak romba romba thanks. Magesh and Yuvraj ke and enkoda work panna ellarku romba romba thanks. And sorry question. இல்ல ஆக்சுவலா நிறைய பேருடைய குரலா வந்து உங்களுடைய ஆக்டிங் இருந்தது அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது அடுத்தடுத்த படங்கள் வந்து சூப்பரா நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களுக்கு வேண்டுகோள் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தலைவர் நிரந்தரம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு கோல்டன் அவார்ட்ஸ் ஐகான்க்கு வந்து வாழ்த்துக்கள் 8வது வருடத்துல அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ இன்னும் பல வருடங்கள் இதே மாதிரி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவங்க செலிப்ரேட் பண்ணணும் எல்லாருக்கும் அவங்க வந்து அவார்ட்ஸ் கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் நான் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது ஐ ஹவ் சீன் ஹிம் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஐ திங்க் இல்லை யுவர் ராஜசுந்தரம் மாஸ்டர் ராஜசுந்தரம் சார் கூட குரூப்பில் அப்படியே மெல்ல மெல்லமாக படிப்படியாக எல்லாரும் மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் எங்கள் கூட ஆடின பசங்க தான் எங்களை என்கரேஜ் பண்ணி நாங்கள் சாங்கில் டான்ஸ் பண்ணுறது முக்கால்வாசி எனர்ஜி ஏறிட்டுன்னு தான் வரும் அவ்வளோ எங்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க அப்போது ஸோ மறக்கவே முடியாது ஸ்ரீதர் மாஸ்டரும் அப்படி தான் அவரோட ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய தம்பி நக்குனோட படத்தில்
காதல் நிழல் விழுந்தேன் படத்துல நாக்கு முக்கா பாட்டு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல பாத்துருப்பீங்க. சோ அதுதான் நக்குலுக்கும் ஒரு பெரிய லைஃப், ஒரு பெரிய பிரேக்கு. அண்ட் அவர் எப்படி சூப்பரா அட வச்சிருப்பார் நக்குல, ரொம்ப அழகா அந்த சாங் எடுத்திருப்பாரு. அதுல இருந்து அப்படியே இஸ் பிகம் அ வெரி பிக் மாஸ்டர். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ மாஸ்டர்ஜி. நீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் இதே மாதிரி பண்ணி இதே எனர்ஜியோட புத்துணர்ச்சியோட இன்னும் நிறைய நீங்க பாடல் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அண்ட் ஹிஸ் டாட்டர் சோ டேலண்டட், ஷி இஸ் அ டாக்டர் ஆல்சோ, ஷி இஸ் ஸ்டடிங் டாக்டர், டாக்டரி படிச்சுட்டு இருக்கா, நம்பவே முடியல என்னால. அண்ட் அதே மாதிரி இதுலேயும் அவர் அவங்க வந்து இந்த டேலண்ட்டும் அவங்களுக்கு இருக்குது, டான்ஸிங் டேலண்ட் இருக்குது, அப்பாவுக்கு எவ்வளோ ஒற்றுமையாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே இதில் நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆட் பண்ணோம், அப்போ மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் தான் வந்து அந்த ஆட் தர், அப்போ நான் தான் இருந்தேன் அந்த ஆடில், அப்போ எனக்கு அறிமுகம் ஆச்சு டாக்டர் கூட. ஸோ விஷிங் யூ ஆல் த லக் மா, சூன் யூ பிகம் அ டாக்டர். யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் மேம் கிட்டேருந்தும் லைக் ஆல் தீஸ் பீப்புள் ஐ எம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் அம்மா அங்கே இருக்காங்க, அம்மா தான் திவ்யானி மேம்க்கு நிறைய டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐம் கெட்டிங் இட் ஃப்ரம் ஹர். அண்ட் என்ன பார்த்துங்க, இல்லை யா ப்ளீஸ் சொல்லுங்கள். எந்த துறை போனாலும் கலக்கு கலக்கு கலக்குறீங்களே, ஹவ் இஸ் இட் பாசிபிள் கேட்குறாரு முத்து அவர்கள். ஐ ஃபீல் பிளெஸ்ட், இங்கே காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டப்பிங் ஐ திங்க் பை பர்த் பை பிளட்ல இருக்கிறதுனால இட் இஸ் ஃபைன் ஃபார் மீ. அண்ட் ஆக்டிங்க்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அதுவும் மாமன் எஸ்பெஷலி டயலாக்ஸே இல்லாமல் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இது எப்படி எடுத்துப்பாங்க எல்லாரும் அப்படின்னு. பட் இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிது, ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லவ் டுடேல சிஸ்டர் ஒன்று இவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் தி ஆடியன்ஸ் அண்ட் மை டைரக்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம்.